வணக்கம் தம்ளாஸ். எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு நடக்காத வரைக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாத வரைக்கும் அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு சுற்றி உள்ளவங்களுக்கோ இல்லாட்டா நமக்கு நடக்கும் மோச்சில் தான் அதோடய சீரியஸ்னஸும் அதோடய பிரச்சனையும் மக்களுக்கு கண்ணெதிர கண் கூட தெரியும். எதை பற்றி பேசுகிறேன்னா, கொரோனா வைரஸை பற்றி தாங்க பேசுகிறேங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பக்கத்து நாடாட சைனாவில் இருக்க மோச்சில் நம்ம நாட்டுக்கு வராது அப்படிங்கிற ரொம்ப அசால்ட்டில் இருந்தோம். நம்ம நாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் சீரியஸ்னஸ் புரியாமல் ஆரம்ப கட்டத்தில் எனக்கு என்னென்னு சும்மா தான் பல பேர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க இதோட சீரியஸ்னஸ் தெரியாமல். ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷமும் வந்தாச்சு, ஆனால் அந்த டிசீஸோட பவர் கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரியே இல்லை. அது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். பல விதமான வேக்சின்ஸும் தடுப்பூசியும் இந்த வைரஸ்க்கு கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதில் பாதி சக்ஸஸ் ஆகுது, பாதி அன்சக்ஸஸ்ஃபுல்லாகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்தியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதர் கண்ட்ரி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த நோயை கண்ட்ரோல்குள்ளே வர்றதுக்கு பல விதமான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் என்ன தான் மருந்தை கண்டுபிடிச்சாலும் நம்ம ஒரு பக்கம் குறை சொல்கிறத சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். மெடிசனோ வேக்சினோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் என்ன சொன்னாங்க, இவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு சின்ன வேக்சின் கூட கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு குறை சொன்னாங்க. ஆனால் வேக்சின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 100% சக்ஸஸ்ஃபுல்லாக, இது மக்களுக்கு பெனிஃபிட் ஆயிருக்குமா அப்படின்னு ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக லெட்மி டெல்ல குட்டி ஸ்டோரி. ஜேம்ஸ் வாட் அப்படிங்கிற ஒரு ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சார். அதை மக்கள்கிட்ட பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சார். கூப்பிட்டு வச்சு ட்ராக்ல ஏற்றி வைக்க முச்சில் மக்கள் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட், அது வந்து ட்ராக்ல போகாது, மூவ் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக மூவ் பண்ணியும் காமிச்சார். ஆனால் மூவ் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் மக்கள் அது ஒரு குறை சொன்னாங்க. அந்த குறை என்னென்னா, மூவ் ஆன ட்ரெயின் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஜேம்ஸ் வாட் அதையும் ஸ்டாப் பண்ணி காமிச்சார். இதான் மக்களோட மெயின் கருத்து. இப்படின்னா அப்படி சொல்லுவாங்க, அப்படின்னா இப்படி சொல்லுவாங்க. இந்த கதையை நான் ஏன் சொல்கிறேன்னா, மக்கள் வேக்சின் போடுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. அதாவது போட்ட மக்கள் எல்லாத்துக்குமே சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே எல்லா பீப்புள்ஸ்க்கும் வந்ததே கிடையாது, வரப்போகிறதும் கிடையாது. அதுக்கு நான் ஒரு குட் எக்ஸாம்பிளாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. கிட்டத்தட்ட 16 crore மக்கள் டபுள் டோஸாக டபுள் வேக்சினாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கோவிஷீல்டு, கோவேக்சின், இந்த ரெண்டுமே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஒரு வேக்சின், அதாவது இந்த கொரோனாக்கு யூஸ் பண்ணுற வேக்சின். இந்த 16 crore மக்களில் வெறும் 400 பேர்த்துக்கு தான் சைட் எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு. அந்த 400 பேரும் சுகர் பேஷண்ட், டயாலிசிஸ் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க. இந்த 400 பேர்த்தில் வெறும் 40 பேர் தான் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள், 16 crore 40 பேர் தான் இறந்துருக்காங்க. இதோட பெர்சன்டேஜ் கணக்கு பார்த்திங்கன்னா 0.005 கூட கிடையாது. என்னோட கருத்துப்படி மக்கள் ஏன் இதை யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்கன்னா, ஃப்ரீயாக கொடுக்குறதுனால தான். வேக்சின் போட்டால் மட்டும்தான் இந்த கொரோனாலேருந்து காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறலாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம எடுக்கிற சில ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸும் நம்மளை காப்பாற்றும். சோசியல் டிஸ்டன்ஸ், சானிடைசர், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம பெருசாக காப்பாற்றிக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 categories இந்த கொரோனாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க மக்களுக்கு. அதாவது ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னென்னா, வருமுன் காப்பது, அதாவது கொரோனா நம்ம உடலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு நம்ம ப்ரிகாஷனாக என்ன ஸ்டெப்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது. ரெண்டாவது ஆன் ஸ்டேஜ், அதாவது கொரோனா நம்ம உடம்புல இருக்க மோச்சில் என்னெல்லாம் பண்ணுறது. மூணாவது ஸ்டேஜ், கொரோனா நம்ம உடம்புல அதோட பவரை காட்ட மோச்சில் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். அதைத்தான் இந்த கவர்மெண்ட் 3 waves of treatments கொரோனாக்கு சொல்கிறாங்க. வேக்சின் மட்டும்தான் இந்த கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்தா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம், கேள்வி கேட்கலாம், அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதை தாண்டி நிறையா விஷயங்களை வச்சு இந்த கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணலாம். லாஸ்ட் இயர் இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் எடுத்த ரிசர்ச்சில், அதாவது மலேரியா டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுற மருந்தை வச்சு இந்த கொரோனாவை ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனால் ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விட்டாங்க. அது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அந்த மருந்தோட பேர் என்னென்னா, ஹைட்ராக்சிட் குளோரோக்வின். இந்த மருந்தை மூட்டை மூட்டையாக நம்ம அமெரிக்காவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணோம். அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு அவங்க கைமாற என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரெம்டெசிவர் அப்படிங்கிற ஒரு மருந்தை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க. ஹைட்ராக்சைட் குளோரோக்வின் எப்படி மலேரியாவுக்கு யூஸ் பண்ண மருந்தோ, அதே மாதிரி தான் ரெம்டெசிவர் அப்படிங்கிற மருந்து பக்கவாதத்துக்கு யூஸ் பண்ணுற மருந்து. அதில் இருந்து கொரோனாவை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு அமெரிக்கா ஒரு தீவிரமாக ஒரு ரிசர்ச் எடுத்து அதை கண்டுபிடிச்சி அதை ஸ்டாப் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே அதுக்கு வச்ச விலை எவ்வளோன்னா, 4900 ரூபாய் அப்படின்னு ஒரு விலையை வச்சு அதை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க. ப்ரைஸ்லாம் எங்களுக்கு ஒரு மேட்ரே இல்லைங்க அப்படின்னு மக்களும் முந்தி அடித்து கால் வலுக்கு க்யூவில் நின்று அந்த மருந்தையும் வாங்கி யூஸ் பண்ண ரெடி பண்ணிட்டாங்க. ரெம்டெசிவர் அப்படிங்கிறது ஒரு வேக்சினே கிடையாது, அது கொரோனா வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுற ஒரு தடுப்பு மருந்து, அவ்வளோதான். கோவிஷீல்டு, கோவேக்சின் இந்த ரெண்டை யூஸ் பண்ணுங்கள். இதுதான் கவர்மெண்ட் கண்டுபிடிச்ச கொரோனா வைரஸ்க்கான வேக்சின். அடுத்து ரஷ்யாட்ட இருந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஸ்புட்னிக் வி அப்படிங்கிற ஒரு வேக்சினை 75 lakh doses வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதோடய ப்ரைஸ் டீட்டெயில், எந்த ஒரு டீட்டெயிலுமே இன்னும் கவர்மெண்ட் அஃபிஷியலாக வெளியே விடவே இல்லை. இந்தியா வந்து அந்த 75 lakh doses மொத்தமாக இம்போர்ட் பண்ணல, மந்த்லி மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கு.
இந்த கொரோனா வைரஸ் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். சைனாவில் ஆரம்பித்து உலகம் ஃபுல்லாக செதறி போச்சு. ஆனால் ஆரம்பித்த இடத்துல அதோட சிச்சுவேஷன் என்ன இடத்துல இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது, இதுக்கு பின்னாடி என்ன மார்க்கெட்டிங் டெக்னிக் இருக்குன்னு யாருக்குமே இன்னும் வரைக்கும் தெரில. அதாவது லாஸ்ட் 12 மந்த்ஸ், 1 இயர் சைனாவில் இன்னும் ஒரு என்ட்ரி கூட ஆகலையாம் கொரோனா வைரஸ்க்கு. கேட்டாலே ஆச்சரியமாக இருக்குல்ல. அப்போது அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங் மெடிசன் இல்லாமல் அதை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதை ஏன் மற்ற நாட்டு கவர்மெண்ட் அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன எக்கனாமிக் மார்க்கெட்டிங் இருக்குது அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ எல்லோரும் வேக்சின் போடுங்க, அதுவும் நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற ஃப்ரீ வேக்சினே போட்டு கொரோனாவிலேருந்து எஸ்கேப் ஆயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கமெண்டில் சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அமேசிங் கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். பை பை.